ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சார், யாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து செமையாக வைரலாக பகிரப்பட்டு வருது. காரணம் என்னென்னா, ரூல்ஸ் பிரேக் பற்றின விஷயங்கள் அப்படின்னு பேசினாவே இந்த சீசன் செவனில் கண்டிப்பாக வந்துட்டு பூர்ணிமா மாயாவும் பண்ண விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுலேயும் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் பிரேக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னா ஒரு பெரிய கருத்து போயிட்டுருக்கு. காரணம், இது வரைக்கும் ரூல்ஸ் பிரேக் நடக்கும்போது பிக் பாஸ் சொன்னோடனே அதை வந்து மதித்து சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிப்பாங்க, மாற்றி செஞ்சிருவாங்க. பட் இந்த வாட்டி அவர் சொல்லியும் தனித்தனியாக சொல்லியும் கேட்காமல் வேணும்ட்டுமே பண்ண மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக கடுமையான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா அந்த எவிக்ஷன் பயங்கரமான மாதம் நடந்துச்சு. அதில் விக்ரம் ஓட்டு கம்மியாக இருந்த காரணத்தினால் வெளியே போனார். போகும்போது இந்த மாயா பண்ண அட்டூழியங்கள் பயங்கர வைரலாக போச்சு. இவ்வளவு கேவலமாக யாருமே பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு சேனல் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இது போடுறாங்க போல் மாதிரி. இதில் வந்துட்டு இந்த சீசன்ஸ், அதாவது பிக் பாஸ் சீசன் எல்லாத்துலேயுமே ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ண ஒரு நாலு பேர் பிக் பண்ணி இதில் யார் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லுங்கன்னா, அதில் 75% பார்த்தீங்கன்னா மாயா வாங்கியிருக்காங்க. ஸோ மீரா முத்துன், காயத்ரி ரகுராம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, இவங்க எல்லாரையும் விட மாயா தான் இருக்கிறதே ரொம்ப கேவலமானவங்கன்ற மாதிரி அங்கே வந்து ஓட்டை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க 20,000-30,000 பேர். ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது, மக்கள் எல்லாருமே வந்துட்டு மாயா மேல செம்மகாண்டாக இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில உருட்டுவாங்க பார்த்தீங்களா, இவங்களோட ஃபேன்ஸு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாயா இல்லைனா இந்த பிக் பாஸ் சீசன் செவனே இல்லையா. மாயா இல்லாமல் போயிருந்தால் பிக் பாஸ் சீசன் செவன் நல்லா வந்திருக்கும். ஒரு கேவலமான ஒரு கேமை கொடுத்து இதுக்கு காரணம் வேறு வந்து மாயா தான் ஆங்கர் மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் செவனையே தூக்கி நிறுத்தினாங்களாம். ஆமாம், மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்கள தூக்கி வச்சுருந்தாங்களா? என்னையா பேசுகிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹீரோனாவே கண்டிப்பாக அங்கே வில்லன் இருந்தால் தான் செம்மையாக மாசாக இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இவங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பாக அங்கே இடம் கொடுத்ததுனால தான் இவங்களே ஓரளவுக்கு வந்து நின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வாரம் இவங்க வெளியே போயிருந்தாங்கன்னா பிக் பாஸ் கேமை வந்து இழுத்து மூட்டிருப்பாங்களான்னு பவ சொல்லதர் காலில் தான் இவங்களாம் வந்து விழுந்து, எனக்காக நீங்கள் உங்களுடைய இது உங்கள் கேமை தியாகம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லலாம். என்னத்தை சொல்கிறது, இப்போ என்னென்னா அவங்களுக்கு வன்மம் தாங்க முடியல. போகும்போது விக்ரம அசிங்கப்படுத்தினாங்க, அப்பயும் தாங்க முடியல அவங்களுக்கு, சரிங்களா. இப்போ என்னென்னா மாயா பத்துன்னு இருக்காங்க. இந்த பூர்ணிமா பாருங்க, ஏற்கனவே கமலஹாசன் அவர்களும் சொல்லியிருக்காரு, பிக் பாஸும் சொல்லியிருக்காங்க, மைக்கை வந்துட்டு கட்டிட்டு பேசாதீங்க அப்படின்ட்டு. எல்லாருமே வந்துட்டு அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து இவங்களுக்கு மட்டும் அப்படின்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் எங்கே வாங்கி வந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை கமலஹாசன் இருக்கிற தைரியத்தை இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு புரியல. அழகாக போகிறாங்க இவங்க வந்துட்டு அந்த அப்பர் பர்த்தில் படுத்துட்டு இருக்காங்க மாயா. அந்த பர்த்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து போயிட்டு மைக்கை தனியாக கட்டி போட்டு அவங்க கூட வந்து ஒரே பூர்வையில் இருவரும் ஒன்றாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போறனே அர்ச்சனாவை பற்றி ஒரு பக்கம் பேசுகிறாங்க, ஒரு பக்கம் நம்ம டைட்டில் வின்னர் அதான் வெளியே போயிட்டார, சரவண விக்ரம் பற்றி பேசுகிறாங்க. 23 மணி நேரமும் தூங்கிட்டு தான் இருந்தான். ஏன் அந்த ஒரு மணி நேரத்தை விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. 23 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருந்தான். என்ன பண்ண அவன், இங்கே அங்கே போயிட்டு வீட்டுந்து வந்துட்டு இருந்தான். அவன்லாம் இங்கே எதுக்கு இருக்கணுன்றாங்க, நீலாம் கிளம்பு. இவன் யார் இதை பற்றி பேசும் ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டு, ஆனால் நிக்சன் எப்படி எஸ்கேப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கின்னு அங்கே வந்து உடனே நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, பூர்ணிமா உங்கள் மயக்கம் மாட்டுங்க. இப்படி பார்த்தாங்க, இவர் பெரிய இவர் அப்படின்னு படுத்துக்கிட்டாங்க. திரும்ப மாயா உங்கள் மயக்கம் மாட்டுங்கன்றாரு. பாவம் அந்த மனுஷன் தூங்க போகிறாங்களா நிம்மதியாக, நைட் நேரத்தில் நடக்குது இதெல்லாம் கூத்தலாம். அப்பயும் அவங்க வந்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு கையை இப்படி இப்படி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா நடக்குது, ஒரு கேம் நடத்துகிறவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னா அப்படி எதுக்கு இவங்களாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்படி சொல்லியும் அவங்க பண்ணதுனால இவங்களுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு மக்களோட ஓட்டும் அவங்களுக்கு இல்லை, மக்கள் வந்து வெளியனுப்புன்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பிக்பாஸோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுற கிடையாது. ஆனாலும் கமலஹாசன் அவர்கள் இவங்களுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காப்புல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.